தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாதம் சரியாக வந்து போடி வந்துக்கிட்டே கஷ்டமாலாம்
இப்ப சாமி கும்பிடுறோம், இப்ப முனியப்ப சாமி கும்பிடுறோம், பெரியாண்டவும் கும்பிடுறோம். இந்த சாமி எல்லாம் கும்பிட்டா முப்பது கொடுக்கணுமா? கடை வெட்டோம், கோழி அரைக்கிறோம், ஆமா, அப்புறம் ஒன்னாட பண்ணி குத்துறோம். அப்புறம் நடப்பாடி கம்மியாடி பையன் கட்டினாங்க. இது அடிக்கிறதுக்கு செம்பிள் இருக்கு. இது வருதுடா, ஏண்டி ஏண்டி ஓண்டி ஏண்டியா ஒரு தீ உடன் காணாண்ட கண்டுபிடி பார்த்த பையன் போடா, ஏண்டி ஓண்டியா வராம இருப்பாருடா. இந்த கோயில் பூச்சா என்ன கோயில் பூசாலி பூசாலி என்ன பார்க்க பூசாலி நான் பார்க்க பூசாலி நீ பார்க்க பூசாலி நான் நோக்க பூசாலி நீ நோக்க பூசாலி என்ன பூசாலி என்ன என்னன்னு கேட்க அதான சித்தப்பா பூஜாலி என்னன்னு கேட்க ஆசைப்பட்டான். அவரு பிடிச்ச ஆட்டோ இருப்பாரு, மணியா மணியா கோயில் மணி ஆட்டுவா இருப்பாரு. இவர் ஆட்ட ஆட்ட தானா ஒழுவும் தண்ணி எங்க வேறு தண்ணி வேறு தண்ணி வேறு தண்ணி தானா ஒழுவா நெஞ்சில் இருந்து ஆமா.
ஒரு பொண்ணு வந்து ஒரு சாமியில என்ன செத்து மாறுவாங்க
உமாகிட்ட போய் பிறந்தவனே கண்டவனுக்கு பிறந்தவனே வைக்க போருக்கு பிறந்தவனே அப்படின்னா ஊருக்கு மேற்க பெரு எங்க ஊர் போனாலும் நல்ல பெருசா சிமிண்டி கலக்கிறது சிமிண்டி கலம் சிமிண்டி கலம் அல்ல நெல்லியா இருப்பாங்க கொண்டாந்து அடிப்பாங்க பூரா நெல்லி வீட்டுக்கு வந்துருவாங்க பிள்ளை போற காலத்துல போட்டு வந்துருவாங்க அந்த வைக்க போரு அங்கே போட்டு வந்துருவாங்க ஊருக்கு மாட்டுல வந்துட்டா அது போய் கப்பு போனது வெடிக்கு என்ன பண்ணுவோம் பாரு பசோடு வெறி புட்டுங்க அதாவது நாலு வாய் புடிங்க தின்னும் வைக்க போருக்கு பிறந்தவனே புட்டிங்க கொம்மால போய் வைக்க போருக்கு வந்தவனே அப்படி வந்து விருந்தாளிக்கு போறதுன்னா திடீர்னு பொம்மாவும் அப்பலாம் கூட்டுல யாரும் சேர்த்துறாங்க எங்க அப்பா சேர்த்துறாங்க ஆமா திடீர்னு வருவான் நம்ம ஆட்டக்காரன் பூரா வரான் பம்பாயில இருந்து வரான் மெட்ராஸ்ல இருந்து வரான் இங்க என்ன வரான் இங்க என்ன வரங்க அட ஆளுக்கு ஒரு மாலை கொண்டா போட்டு போட்டு அவன் கூடுவான் பக்கத்து ஊர் அக்கத்து ஊர்லாம் போய்வாங்க ஊர் கிட்டத்து ஊர் எல்லாம் போய் சேர்ந்து தூரத்துக்கு வர போமா போக முடியாது போக முடியாது அங்க ஊர் தங்கி அங்க ஒரு நாள் நைட்டுக்கு தங்கி பொம்மால தங்கி கண்டவனுக்கு போறதவனே ஓ அதான இந்த விளக்கம் ஆமா சித்தப்பா சொல்லி தரலாம் இது தெரியாதனா லோல் பண்ணுங்கடா அப்பா ஐயோ சாமி இது தெரியாதனா லோல் பண்ணுங்கடா சித்தப்பா அல்லாதே குறையாது சொல்லாதே வெளிய வராது ஏர்க்கினி நீ அந்த வழி பறந்து நடக்குதுடா அதான் அந்த பொறுப்பா சொல்றான் ஆளு அது ஏர்க்கினி பறந்தவன் வரணும்னே அதுக்காக என்ன வாங்க ஐயா வாங்க 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 அதனால வேற காரியம் எது இல்லையா காரியம் என்பது இரண்டு இரண்டு சுபகாரியம் ஒன்னு அபகாரியம் உனக்கு சுபகாரியமா அபகாரியமா சுபகாரியம் வேணும் அப்படி விளக்கமா சொல்லி வைக்கணும் பொண்ணை பார்த்தோடனே எனக்கு ஒரு காதலி வந்துருது காதலி காதலியில பேச்சாலி வந்துருது காதல் நீங்க குத்துனா எனக்கு வலிக்காத எங்களுக்கு வலிக்காத நாங்க குத்துனாதான் அப்புறம் இந்த கதைக்குங்க அப்படி நடப்பீங்க பொண்ணு நல்லூர்ல இருக்கிறாப்பா கண்டவனுக்கு பிறந்த பையா அங்க போன அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கடா சரியப்பா போனால் போகட்டும் சபைய பார்த்தனையா எவிதமாக விளக்கம் இந்த சபையம்மா திருவாகியா மகாலட்சுமி கடாட்சி சபை போட்டு சபையம்மா ஆமா இதான் கடல் பெருத்த கடல்
எப்பா பிறந்த மேலவர் பிரியவர் நாம் இங்கு சேரினோம் சேரினோம் உரண்ட வாய்தரும் பொன்னூரலை உறைந்து உறைந்து ஓடினர் ஓடினர் இருந்த கல்லையும் தண்ணீரமாக்கிய இயல்பு போல் வருண்ட தன்மையும் மாற்றுவார் ஆயினும் வழக்கே வழக்கே இதுல என்ன உங்களுக்கு விளக்கம் புரியுது ஒண்ணும் புரியலமா ஒண்ணுத்துக்கு வேஸ்ட் ஒண்ணுத்துக்கு லாய் பட போறது கிடையாது ஏனானா ஆமா ஆமாடா சேர் விடு கரெக்ட் விடு திரண்ட மேலவர் என்று சொன்னார் இது அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் பெயர் திரண்ட மேலவர் பிரியவர் நாம் இங்கு சேரினோம் சேரினோம் நாம் எங்க இருந்து வந்திருக்கோம் கூட்டாடா திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம் ஆமா எத்தனை இரவு நாடகம் ஒரு இரவு நாடகம் ஒரு இரவு நாடகம் எப்பா இரண்ட கல்லையும் தண்ணீரமாக்கிய இயல்பு போல் வருண்ட இருந்த கல்லைன்னு சொன்னா அயோத்திபுரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கோ 10 ரதங்கள் இருந்ததா அந்த 10 ரதங்களும் தங்கத்தால் உருக்கி ஊத்தப்பட்ட ரதம் ரதம் அந்த தங்கத்தால் உருக்கி ஊத்தப்பட்ட ரத உருளையானதும் தங்கத்தால் ஆனது அந்த ரத உருளையானது தினமும் இந்த வீதி வழியாக போகும்போது இருண்டு போன கல் மீதில் உராய்ந்து உராய்ந்து அந்த இருண்டு போன கல்லும் தங்கமாக மாறிவிடும் தங்கமாக மாறிவிட்டது ஆமா இந்த சபையர்கள் பார்த்தா எப்படி அமர்ந்திருக்காங்க தங்கம் போல இருக்கிறார்கள் தங்கம் போல இருக்கிறார்கள் நம்ம இருண்டு போன கல்லா இருந்தால் கல்லா இருந்தால் இன்று ஓர் இரவு இவர்களோடு தேசி தேசி பழகி பழகி நாமளும் தங்கமாக மாற வேண்டும் மாற வேண்டும் வருண்ட தன்மையும் ஆட்சிவார் ஆயினும் வழக்கே வழக்கே எப்பா எதனா சிறிய தவறா எதனா வாயால பேசிடுவோம் அதெல்லாம் சபையில் வந்து அமர்ந்திருக்க கூடிய அன்பு உள்ளம் படைத்திருக்கூடிய அருமையன் தாய் தந்தை மார்களுக்கும் கட்சணிந்த கனதரமான்களுக்கும் நாடக ஆசிரியர் அவருடைய திரு பாதத்திற்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம் வணக்கம் எப்பா சபை நாடி வந்தியே நீ யாரம்மா எந்த நாட்டு அரசி கல்யாண ஆச்சா கல்யாண ஆவலியான்னு சரியப்பா என் விளக்கம் விவரம் பாடா சொல்ற காட்டு அந்தமாவனா மாதமாவனா யார வந்து உங்க வந்தது அப்படி தூக்கி காட்டுவாங்க ஓ பேரு காட்டு விளக்கமா பாடா சொல்ற தும்ப மகன் தும்ப பொம்பளையா
சித்திர மாசமே மாத்தான். சித்திர மாசம் மாறி அங்கிருந்து வந்து கோபாகத்துல இருந்து கம்மிக்கு மூணாவது மனைவி என் பெயர் உக்ரவல்லி. அவர் பேர் முக்கரஜனா, இவர் பேர் உக்ரவல்லி உக்ரஜன். கல்யாணம் குழந்தையும் உக்ரவல்லி எனக்கு திருமணம் ஆகி பசங்களும் எனக்கு எனக்கு எத்தனை பசங்க கேட்டியா? மூணு குழந்தைகள். மூணா? ஆமாப்பா. 1 2 3 மூணு குழந்தைமா? அட பாம்பா. 1 2 3 அட மூணு குழந்தை. ஒக்கா தங்க இல்ல இல்லையா? அட என்னடா அட மூணு புள்ள இருக்குதா? குழந்தைகள் மூணு பேர் அறுத்துட்டு கம்ப்ளீட் வந்தாங்க. அதான் யார் யாருண்ணா? சரி சரி, யார் யாரா? ஓ, யார் யாரு கேக்குது? எங்க மாமியா ஒண்ணு. உக்ரவல்லி வந்து விட்டதா? வர சொல்லு. சுருட்டு நச்சு கசம் பண்ணணும் மகாராஜா. சொந்த பண்ணிட்டா இந்த நிலம் போய்க்க முடியறான் உன்னாட்டால இருப்பான். ஏன்னா உன் மொண்டாட்டி எங்க அண்ணா கள்ளவுண்டான கூட்டி வச்சுக்கிற பாரு. கூட்டி கொடுத்ததான் பண்ணுங்க. உட்காரு போ. உக்ரவல்லி Oh, my God.
உக்கிரவல்லி இந்த உக்கிரவல்லி அரிய கோடி வந்து டேய் என்னையா உக்கிரவல்லி என்னுடைய பலத்த வலிந்தபடியா நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா நீ மங்கா மக ராசி ஆய் வாய் வா Thank you.
அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி. நன்றி, வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.